ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு பரிசீலனை முடிவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு பரிசீலனை முடிவடைந்துள்ள நிலையில் மொத்தம் எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, எத்தனை நிராகரிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். ஆர்கே நகர் தொகுதியில் நேற்றைய தினம் வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கியது. அது நேற்று நள்ளிரவு வரை அந்த பரிசீலனை நீடித்தது. மொத்தம் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட 131 வேட்புமனுக்களில் 68 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 61 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சுயேச்சை பலரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட படிவத்தை நிரப்பாத காரணத்தினாலும், மேலும் விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்யாத காரணத்தினாலும் பலரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக விஷால் மற்றும் ஜே தீபா போன்றோரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜே தீபா படிவம் 26 பூர்த்தி செய்யாத காரணத்தினால் அவரது வேட்புமனுவை முதலில் நிராகரிப்பதாக தேர்தல் அதிகாரி வேலுச்சாமி அறிவித்தார். அதன் பிறகு விஷாலின் வேட்புமனுவில் போலியான இரு கையெழுத்துகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த வேட்புமனு முதலில் நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு விஷால் தமக்கு ஆதரவாக கையெழுத்திட்டவர்களை மிரட்டியதற்கான ஆதாரம் ஒன்றை தேர்தல் அதிகாரியிடம் நேற்றைய தினம் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் வேட்புமனு மீதான முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு விஷால் வேட்புமனுக்களின் மீதான அந்த பரிசீலனை முடிவு வெளிவந்து அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செல்போனில் பேசியதற்கான வீடியோ, அதாவது அந்த ஆடியோ ஆதாரத்தை, ஆடியோவை எல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று தேர்தல் அதிகாரி வேலுசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இந்த காரணத்தினால் விஷால் தீபா போன்றோரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாது, இதுவரை அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய மதுசூதனன் மற்றும் திமுகவின் மருது கணேஷ், டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சியின் கலைக்கூட்டோதயம், பாஜகவின் கரு நாகராஜன் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கடந்த திங்கட்கிழமையன்று தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுக்கு முந்தைய தினம் முடிவடைந்தது. நேற்றைய தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. பரிசீலனை தொடங்கியது முதலே விஷால் மற்றும் ஜே தீபாவின் வேட்புமனுக்களை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தேர்தல் அதிகாரியிடம் புகாரளித்து வந்த வண்ணம் இருந்தனர். இதனாலே சுயேட்சைகள் பலரும் விஷாலின் வேட்புமனு ஏற்கக்கூடாது என்று நேற்றைய தினம் தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதம் ஏற்பட்டனர். நேற்றைய தினம் விஷாலின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் விஷால் தேர்தல் அதிகாரி வேலுச்சாமியிடம் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தற்போது இந்த காரணத்தினால் நேற்றைய தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் போது தேர்தல் அலுவலகம் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது. வருகின்ற 7 தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அன்றே வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கும் கடைசி நாள். அன்றைய தேதியில் மேலும் சில சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். 63 குறைவாக வேட்பாளர்கள் இருந்தால் விவிபேட் முறையை பயன்படுத்த முடியும் என்றும், 63 அதிகமாக வேட்பாளர்கள் இருந்தால் அந்த விவிபேட் முறையை பயன்படுத்த முடியாது என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் நாளன்றே எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் என்பது உறுதியாக நமக்கு தெரிய வரும். சரி ராமகிருஷ்ணன், அரசியல் கட்சிகளோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு யாரெல்லாம் பிரச்சாரத்துல ஈடுபட இருக்காங்க? ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியதிலிருந்தே ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக திமுகவின் மருது கணேஷ், நாம் தமிழர் கட்சியின் கலைக்கூட்டுதயம் உள்ளிட்டோர் கடந்த வாரம் முதலாகவே தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிலே நேற்றைய தினம் வேட்புமனுகள் மீதான பரிசீலனை தொடங்கி நடைபெற்றது. அதன் பிறகு விஷால் நேற்றைய தினம் தனது வேட்புமனு ஏற்கப்பட்டதாக வந்த தகவலை நம்பி இன்றைய தினம் முதல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தார். அவரது வேட்புமனு நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து விஷால் இனிமேல் அவருக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரியும். மேலும் விஷால் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் ஏதேனும் ஒரு சுயேட்சை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியின் வாக்குகளை குறிவைத்து தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் என்று பார்த்தால் திமுகவின் சார்பில் மருது கணேஷ் மற்றும் சென்னை நகர மாநகர முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தலைமையில் திமுகவினர் வேட்பாளர் மருது கணேஷ்க்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் இன்று காலை திமுகவின் சார்பில் பிரச்சாரம் நடைபெற்றது. மேலும் இதே காசிமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கலைக்கூட்டத்தின் தரப்பிலிருந்து தீவிரமான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மாலை 4 மணி அளவில் அதிமுக வேட்பாளர் மதுசூதனன் ஆதரித்து முக்கிய செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை ஆர்கே நகரில் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு மதுசூதனின் ஆதரவாளரான
ஆதரவாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளர் மதுசூதனை ஆதரித்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட வருகின்றனர். மேலும் இன்றைய தினம் முதல் டிடிவி தினகரன் தனது பிரச்சாரத்தை துவக்க உள்ளதாக வந்திருக்கிறது. இன்று மாலைக்கு மேலாக டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து அவரது பிரச்சாரத்தை இன்றே ஆர்கே நகர் தொகுதியில் துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கலாம். தவிர நாளை முதலாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து அரசியல் கட்சியின் சார்பாக வெளி மாவட்ட பிரதிநிதிகள் தொகுதிக்கு வந்து அவர் அந்தந்த அரசியல் கட்சிகளின் வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் தொகுதியில கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ராமகிருஷ்ணன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தொகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. இருப்பினும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இன்னமும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் சரியாக சென்று சேரவில்லை என்றே நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி பல கட்டுப்பாடுகள், அதாவது பிரச்சாரத்துக்கு செல்லும் முன்பாக தேர்தல் ஆணையத்திடம் ஒரு வேட்பாளர் எந்தெந்த எத்தனை ஆட்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார் என்பது குறித்த ஒரு முறையான அனுமதியை பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் பல அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த விதிமுறையை பின்பற்றியதாக தெரியவில்லை. குறிப்பாக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவை தேர்தல் ஆணையத்தில் முன் அனுமதி பெறாமலே ஆட்களை அதிகமாக பிரச்சாரத்துக்கு அழை செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இது அல்லாமல் தொகுதியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே பிரச்சாரம், அதாவது வீடு வீடாக சென்று மக்களை கேன்வாஸ் செய்ய முடியும் என்ற ஒரு விதிமுறை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த முறை புதிதாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறையின்படி இதுவரை வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்யும் முறையை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன. இது மட்டுமல்லாமல் மாலை 6 மணிக்கு மேலாக அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து பொதுக்கூட்டங்களை மட்டுமே எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதியிலுள்ள வாக்காளர்களின் வாகனங்கள் அடையாளம் காணும் பணி தற்போது முடிவடைந்திருக்கிறது. அவர்களின் வாகனங்களில் சிக்கர் ஒட்டும் பணியும் நிறைவடைந்திருக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி தரப்பிலிருந்து டிஜிட்டல் முறையில், அதாவது பேடிஎம் மூலமாக பண பரிமாற்றம் செய்வதாக வந்த தகவலை அடுத்து தேர்தல் ஆணையம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பேடிஎம் நிறுவனத்தின் அதிகாரிகளையும் தொகுதி வாக்காளர்களையும் ஆங்காங்கே அழைத்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரிகள் பேசி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தொகுதிக்கென்று மொத்தமாக 7 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதில் 4 பார்வையாளர்கள் தொகுதிக்கு வந்துவிட்டார்கள். மீதமுள்ள 3 பார்வையாளர்கள் வருகின்ற 7ஆம் தேதி வருவார் என்று ராஜேஷ் லக்கானி தகவல் அளித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தொகுதிக்கு பாதுகாப்பிற்காக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் கேட்டிருப்பதாகவும் அவர்கள் இன்றோ நாளையோ தொகுதிக்கு வரவிருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகிறது. தொகுதியில் உள்ள 900 தெருக்களில் தெருவுக்கு ஒரு துணை ராணுவ படை வீரம் வீதம் பணியில் அமர்த்தப்பட்டு தொகுதி முழுவதுமே எந்த ஒரு பணப்பட்டுப்பாடாகவும் முறைகேடும் நடைபெறாமல் இருக்க தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து தேர்தல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர் கடிதமும் அளித்திருக்கிறார்கள். அதன்படி தொகுதிக்கு வரும் துணை ராணுவ படையினர் ஒரு தெருவாக சென்று பணியில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அல்லாமல் 60 பறக்கும் பணியினர் மேலும் 80 கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை தொகுதி முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தீவிரமான ஒரு கட்டுப்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிகிறது. அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள் அது குறித்த செலவினங்கள் தீவிரமாக கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. நாட்கள் செல்ல செல்ல, அதாவது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கவிருப்பதால் செலவு கணக்கு அதிகரிக்கும் என்றும் அதற்காக கூடுதலாக செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் களமிறக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது.